ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு இந்த தலையில இருக்கக்கூடிய சொரியாசிஸ வந்து குணப்படுத்துறதுக்கு எதுவும் தலைக்குன்னு தடவக்கூடிய ஸ்பெஷல் ஆயில் இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சொரியாசிஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ற மாதிரியான சிவனார் வேம்பு குழி தைலம், வெப்பாலை தைலம் இதெல்லாம் வந்து நிறைய வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். இருந்தாலும் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு, அதை வந்து தலையில அப்ளை பண்ணலாமா இல்ல தலைக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஆயில் வந்து இருக்கா சொரியாசிஸ் வந்து கியூர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தலைக்குன்னு ஒரு ஆயில் வந்து இருக்கு, இது நிறைய பேர் வந்து பயன்படுத்திருக்காங்க. இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. தலையில இருக்கக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அப்புறம் அரிப்பு, டேண்ட்ரஃப், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு ஸ்பெஷலாவே ஒரு ஆயில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன ஆயில், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த தைலத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்பலா கேரா தைலம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கேரளால ரொம்ப வந்து ஃபேமஸ் தைலம் ஆயுர்வேதிக்ல. ஸோ இது வந்து கொட்டக்கல்லோட தைலம் அப்படின்னு சொல்லலாம். கொட்டக்கல் ஆரிய வைத்திய சாலா அப்படின்றவங்க தான் இந்த தைலத்தை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தைலம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பெனிஃபிட்டடா இருக்கு, நிறைய பேத்துக்கு வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதை வந்து நீங்க கேட்டதின் அடிப்படையில உங்களுக்கு தலைக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெஷல் ஆயில் இருக்கு அப்படின்றதுனால இந்த ஆயில நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். இது வந்து தலைக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். தலையில உங்களுக்கு அரிப்போ இல்ல இந்த பொடுகு மாதிரியான பிரச்சனைகளோ அல்லது இந்த சொரியாசிஸ் பிரச்சனையோ இருக்கும் பட்சத்துல நீங்க இந்த ஆயில வந்து தலைக்கு அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளவு ரேட்டு, இது எங்க கிடைக்கும் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா உங்களோட வந்து ஷேர் பண்றேன். சோ இந்த ஆயிலோட ரேட் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 140, 150, 160 ஏரியாக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் வச்சுக்கோங்களேன். சோ அவ்வளவுதான், இது வந்து நீங்க வாங்குற பட்ஜெட்ல தான் இருக்கும், நீங்க வாங்கி அப்ளை பண்ணலாம். இதுல என்ன மாதிரியான பொருட்கள் சேர்த்து வந்து தயார் பண்ணிருக்காங்க அப்படின்னா மெயினா வந்து கோகோனட் ஆயில் தான், தேங்காய் எண்ணெய் தான், அதுக்கப்புறம் இந்த வெப்பாலை தைலம், வேப்ப எண்ணெய் இதெல்லாம் வந்து சேர்த்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஃபுல்லா நமக்கு வந்து பலன் தரக்கூடியது தான். இந்த தைலத்தை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா டெய்லி காலையில நீங்க அப்ளை பண்ணணும். அதாவது காலையில நீங்க குளிக்க போறதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயில தொட்டு ஸ்கால்ப்ல படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஃபுல்லா ரெண்டு கையில தொட்டு நீங்க இப்படியே ஃபுல்லா தலை ஃபுல்லா உங்களோட ஸ்கால்ப்ல படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour, 2 hour வந்து இப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க வந்து தலையை வந்து வாஷ் பண்ணிடலாம். டெய்லி பண்ணணும். டெய்லி நீங்க குளிக்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு தலையை வந்து வாஷ் பண்ணணும். டெய்லி தலைக்கு வாஷ் பண்ணணும். இப்படி வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10-15 நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த அரிப்பு வந்து படிப்படியா வந்து குறைஞ்சிரும், டேண்ட்ரஃப் வந்து குறைஞ்சிரும், சொரியாசிஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து முழுமையா விடுபடுறத நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனா இந்த ஆயில வந்து தொடர்ந்து நீங்க அப்ளை பண்ணணும். தலையில இந்த ஆயில தேய்ச்சிட்டு டெய்லி என்னால குளிக்க முடியாது, அதனால இந்த ஆயில வந்து அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. சோ இந்த ஆயில் தடவும் போது நீங்க அப்படியே வந்து விட முடியாது. வெட்பாலை தைலம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒருவேளை வந்து அப்படியே வந்து இருக்கலாம். அதுவுமே வந்து நைட்டு நீங்க வந்து தேய்ச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா காலையில வந்து வாஷ் பண்ணிடணும். எப்பயுமே ஒரு தைலம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது வாஷ் பண்ணிடுறது நல்லது, குறிப்பிட்ட நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிருங்க. இந்த தைலம் முழுவதுமா ரெகுலரா நீங்க பயன்படுத்தும் போது ரெகுலரா நீங்க வந்து தலைக்கும் வாஷ் பண்ணிடணும். இதுதான் வந்து மெத்தட். இந்த தைலம் தலையில இருக்கக்கூடிய சொரியாசிஸ் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தைலம். இந்த தைலத்தை நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். இந்த தைலம் எங்க கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கொட்டக்கல் ஆரிய வைத்திய சாலெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆன்லைனில் பை பண்ணுற லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், இங்கேயும் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து குளியல் பவுடர் வேணும் அப்படின்னாலும் அதனுடைய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அதையும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நாட்டு மருந்து கடைகளில் உங்கள் ஏரியா பக்கத்தில் கிடைக்குது அப்படின்னா அங்கேயுமே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு உண்மைக்கே வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் போக இந்த தலையில் இருக்கிறது சொரியாசிஸ் பிரச்சனை தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதே சில பேத்துக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு அந்த அரிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும், ரெகுலராகவே இருக்கும், குறிப்பிட்ட டயத்துல உங்களுக்கு அரிப்பு ஸ்டார்ட் ஆயிரும், நீங்க வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சொரிஞ்ச இடத்துல செதில் செதிலா, மீன் செதில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி செதில் செதிலா பக்கு பக்கா உங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு அரிப்பு அதிகமாகி ரத்தத்தோட சேர்ந்து அந்த பக்கு வரும். ஒரு சிலருக்கு இந்த புண்கள் ஏற்படும் அதுக்கு பின்னாடி, இந்த நெத்தியினுடைய முன்பகுதியில, இந்த படனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இங்க எல்லாம் வந்து புண்கள் வந்து ஏற்படும். அந்த புண்கள் சொரிய சொரிய அடுத்தடுத்து அடுத்து அடுத்து பெருசாயிட்டே போகும்.
உங்களுக்கு பக்கு பக்கா செதில்கள் வரும். இதுதான் வந்து தலையில இருக்கக்கூடிய சோரியாசிஸ். இதுக்கு நீங்க இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம். இன்னொன்னு, இதெல்லாம் வெளிப்புறத்துல நீங்க வந்து அப்ளை பண்றது, நீங்க உள்ள சாப்பிட்டு ரத்தத்தை சுத்தம் பண்ணாதான் இன்னும் சிறப்பாக வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். அதாவது ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு நீங்க திரிபலா சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாப்பிடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது ரத்தம் சுத்திகரிக்கப்படும். நீங்க வந்து அதிகமா பொறிச்ச உணவுகளோ அதிகமா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதோ நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ரத்தங்களில் நச்சுக்கள் வந்து சேரும். இந்த நச்சுக்கள் தான் உங்களுக்கு இந்த சோரியாசிஸ் வந்து உண்டு பண்ணுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்னலாக நீங்க ரத்தத்தை வந்து கிளியர் பண்றதுக்கான உணவுகள் நீங்க வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து இந்த வெளிப்புறத்தில் அப்ளை பண்ணும்போது இந்த நோயிலிருந்து முழுமையா விடுபடலாம். திரும்ப இந்த பிரச்சனை வராம வந்து உங்க உடலை பாதுகாத்துக்கலாம். இது போக உங்களுக்கு சோரியாசிஸ் உடம்புல அங்கங்க இருக்கு, வேறு பகுதிகளில் இருக்கு, தொடைகள்ல இருக்கு, இல்ல கைகள்ல இருக்கு, கால்கள்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க வெப்பாலை தைலம் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு நான் வெப்பாலை தைலம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதை பாருங்க, அதை பார்த்துட்டு நீங்க அதையும் வந்து ட்ரை பண்ணலாம். வெப்பாலையே ஒரு மிகச்சிறந்த மருந்து தான், நீங்க அதையும் வந்து ட்ரை பண்ணி உங்க சோரியாசிஸ் பிரச்சனையில இருந்து விடுபடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்க தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.